செய்தார் அதை தேவன் நிறைவேற்றினார் அதெல்லாம் அவர் சொல்லி கேட்டோம் என்ன பொறுத்துலேயே எது நிறைவேற்றினார் அப்படிங்கிறத அவர் சொல்லலை அதனால அது முன்னாடி வந்து தயவுசெய்து சொல்லுங்க கரெக்டா எல்லாருமே முன்னாடி வாங்க நம்ம அழகாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் வாங்க பெற்றோரும் வாங்க சொதட்ட பிள்ளை அழாமல் இருக்கணும் வாங்க முன்னாடி அந்த பொருத்தனை என்பது சொல்லுங்க மகன் ஒரு ஒப்புரியதான் அவருடைய சபையில போய் நடந்து நாங்கள் ஒரு இயக்கத்தோடும் ஒரு மனதோடும் வந்ததற்கு தேவர்களுக்கு பலத்திற்கு அதை தேவர சன்னிதிலே நடக்க வைக்க வேண்டும் உணவாக ஆசைப்பட்டுக்கொண்டிருந்தோம் அதை நல்ல நடைபெற்று தேவர்களுக்கு ஒரு தெப்பங்களை கேட்டு எங்களை கொடுத்து ஒரு பலன் கேட்டுதான் அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போம் யாருமா எழுந்து நின்று தேவனுடைய இந்த கரத்திலே அருமையான குழந்தையையும் குடும்பத்தாரையும் அவருடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே மேன்மையான இந்த தருணத்தை தேவரீர் அருமையான இந்த குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா 3 வருடங்களுக்கு முன்பதாக இந்த இடத்துல வந்து அவர்கள் ஜெபித்தார்கள் நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு விசேஷமாய் அவர்களுடைய மனக்குமுறலையும் எத்தனையோ அங்கலாய்ப்புகளையும் அவர்கள் கொட்டி உங்களுடைய சமூகத்தில் வைத்ததை நீர் கேட்டிருக்கிறீர் தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி அருமையான இந்த குடும்பத்தாருக்கு நீர் பாராட்டின இந்த ஈவுக்காக கிருபைக்காக தேவரே இதோ வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் இந்த குடும்பத்தை நினைத்தருளின கிருபைக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவு அவருடைய சமாதானம் இந்த குடும்பத்தின் மீது எப்பொழுதும் இருக்கட்டும் இந்த குழந்தையின் மீதும் பெற்றோர் மீதும் அருமையான சகோதரன் பிரேம்குமார் அருமையான சகோதரியின் மீதும் இந்த குடும்பத்தார் எப்பொழுதும் தகப்பனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டியவராக இந்த விசேஷ நாளை இந்த குடும்பத்தார் உமக்கென்று ஏற்படுத்தி அநேகருக்கு முன்பதாக சாட்சியாய் விசேஷமாக மற்றவர்கள் இந்த சாட்சியை கேட்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திலே வளரும்படியாக இந்த நாளிலே பகிர்வதற்கு இது ஒரு நாளினை நியமித்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய நாம மகிமைப்படுவதற்காய் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா உங்களுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே ஆமென் உட்காருவோம் தேங்க்யூ நம் மத்தியில் விசேஷமாக 2 சகோதரர்கள் முன்பதாய் உட்கார்ந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஒருவர் சகோதரன் ராமு மற்றவர் சகோதரன் பரமசிவம் இந்த நாளிலே சகோதரன் ராமு அவர்கள் நமக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து சகோதரன் பரமசிவம் அவர்களும் தேவ செய்தி அளிக்க இருக்கிறார்கள் நான் சகோதரன் ராமுவை குறித்து இப்பொழுது சொல்கிறேன் அவர் புதுக்கோட்டை வேதாம பள்ளியிலே பயின்று முடித்த அருமையான ஒரு சகோதரன் அவர் ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழுவிலே பாடல்களை பாடி அநேக உலக பாடல்களை பாடி மகிழ்வித்தவர் அதிகமாய் பணம் சம்பாதித்தவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் என்று இந்த நாளில் வரும்பொழுது சொல்லிக்கொண்டு வந்தார் ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டாரோ அவர் கீழ்ப்படிந்தார் மனம் திரும்பினார் கிறிஸ்துவை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டார்
எத்தனையோ ஜனம் அவரை மறுபடியுமாக அழைத்த பொழுது நான் இனிமேல் என்னுடைய வாயை தேவனுக்கு மாத்திரமே பயன்படுத்துவேன் என்று சொல்லி புதுக்கோட்டையிலே உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். முதல் முறையாக என்று நினைக்கிறேன் இப்பொழுது நாகர்கோயிலில் வந்து தேவனுடைய வார்த்தையை பாடலாக பாடி அவரை துதிக்கும்படியாய் நம்மதியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அவரை நான் தேவனுடைய நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறேன். பிரதர், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பாட்டை பாடுங்க. உந்தன் கிருபையே தேவா, நிற்பதும் நிர்மூலமாகாததும் உந்தன் கிருபையே தேவா, நிற்பதும் நிர்மூலமாகாததும் உந்தன் கிருபையே. தாயின் கருவினில் தாங்கியதும் உந்தன் கிருபையே, தாயின் கருவினில் தாங்கியதும் உந்தன் கிருபையே. என்னை தயவுடன் தாங்கி நடத்தியதும் உந்தன் கிருபையே தேவா, தயவுடன் தாங்கி நடத்தியதும் உந்தன் கிருபையே தேவா, நிற்பதும் நிர்மூலமாகாததும் உந்தன் கிருபையே. பாவியான என்னை பரிசுத்தம் செய்ததும் கிருபையே, பாவியான என்னை பரிசுத்தம் செய்ததும் கிருபையே. பரன் இயேசுவிலே என்னை பரத்திலே சேர்ப்பதும் கிருபையே, பரன் இயேசுவிலே என்னை பரத்திலே சேர்ப்பதும் கிருபையே தேவா, நிற்பதும் நிர்மூலமாகாததும் உந்தன் கிருபையே தேவா, நிற்பதும் நிர்மூலமாகாததும் உந்தன் கிருபையே. கவலை கண்ணீரிலே தாங்கியதும் உந்தன் கிருபையே, கவலை கண்ணீரிலே தாங்கியதும் உந்தன் கிருபையே. நான் சோர்ந்திட்ட நேரத்தில் தாங்கியதும் உந்தன் கிருபையே, நான் சோர்ந்திட்ட நேரத்தில் தாங்கியதும் உந்தன் கிருபையே தேவா, நிற்பதும் நிர்மூலமாகாததும் உந்தன் கிருபையே தேவா, நிற்பதும் நிர்மூலமாகாததும் உந்தன் கிருபையே. இந்த பாடல்கள் எல்லாம் அவர் வந்து கேள்வி ஞானத்தினாலே காதாலே கேட்டு வார்த்தைகளை, இத்தனை பாடல்களையும் வார்த்தைகளையும் அவர் கவனமாய் கவனித்து பாடுகிற ஒரு சகோதரன். நல்ல அவருடைய தாளந்து ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பதாக தேவனே நான் உம்மதண்டையில் என்ற பாடலை பாடி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த அந்த பாடல் வரிகள் நமக்கு தெரியும், ஆனால் இலக்கிய செய்யுள் வார்த்தைகளை ஞாபகம் வைத்து ஐந்து சரணங்களையும் அவர் அவ்வளவு அழகாக அதை பாடி கேட்கும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாம் கவனிக்க முடிந்தது. சகோதரன் பரமசிவம் அவர்கள் நம்முடைய சபைக்கு முதல் முறை அவர் இரண்டு பேருமே வருகிறார்கள். அவர்கள் வேதாம பள்ளி ஆசிரியர். அவர் அவரிடத்திலே ஏறத்தாழ 90 மாணவர்கள் பயின்று ஊழியத்திற்காக வெளியே கடந்து சென்றவர்கள். அவருடைய இன்றைக்கு மெசேஜ் நோட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன். இதான் அவர் இன்றைக்கி நமக்கு எடுக்கக்கூடிய நோட்ஸு. நமக்கு படிக்க முடியாது, ஆனால் அவர்னால படிக்க முடியும். இப்படி அழகாக படித்து இன்றைக்கி நிச்சயமாக அந்த உன்னதமான வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். சகோதரன் ராம பரமசிவம் அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு, ராஜேஷ் எட்வின் என்று சொல்லி. அவர்
அன்னவாசலிலே போஸ்ட்மேன் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான துணைவியார் தேவிகா அவர்கள், அவர்களை இந்த நாளிலே வர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் பிரயாசப்பட்டோம். ஆனால் மகனுடைய வேலை நிமித்தமாய் அவர்கள் வர முடியவில்லை. அவர்களும் முழுமையாய் விசுவாசித்து நடக்கிற குடும்பத்தார் மாத்திரமே, நம்ம எல்லாம் தரிசித்து நடக்கிறவர்கள், அவர்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள். கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே. பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, 119வது சங்கீதத்தை முழுவதுமாக மனப்பாடமாக சொல்லக்கூடியவங்க. இன்றைக்கி அவங்க வந்து நம்ம முன்னாடி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கூடிய சீக்கிரம் அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அருமையான சகோதரர், இப்பொழுது தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுக்க முடியாத ஒரு அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரர் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறு பெற்ற நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே அடியேன் பங்கு பெறும்படிக்கு தேவன் ஒரு பெரிய கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிஜமாகவே மிகப்பெரிய கிருபை அவருடைய ஈவு என்பது அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது, அது சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவருக்கு ஸ்தோத்திரம் எத்தனை முறை செய்தாலும் அது போதாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்நாளிலே இப்படிப்பட்ட குடும்பத்தாரோடு நாங்களும் இணைந்து தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒரு விசுவாசம் அதிகப்படும்படியாக அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை அடிப்படையாக கொண்டு இந்நாளிலே நாம் வசனத்தை நாம் தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 13:12 நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 13:12 வாசிப்போம். ஒரு அருமையான ஒரு வசனம். எல்லாருக்குமே பொதுவாகவே காத்திருத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சாதாரணமாகவே எடுத்துட்டோன்னு சொன்னால் காத்திருத்தல் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் காத்திருத்தல் அப்படிங்கிறது இதில் என்ன சொல்லியிருக்கு, நெடுங்காலமாய், ரொம்ப நாளாக, ரொம்ப காலமாய், அது அவர் ஒரு சூழலை பொறுத்து அது வேறுபடக்கூடியதாக அது இருக்கிறது. நிஜமா, ஏன்னா எல்லோரும் எல்லாவற்றுக்காகவும் காத்திருக்கிறோம் தான், ஆனால் அவங்கவுங்களுடைய சூழலை பொறுத்து அது வேறுபடக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பெறுவதற்கு ஆபிரகாம் 25 அவர் காத்திருந்தார். காத்திருந்து தேவ சமூகத்தில் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்ளும் போது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறதா இருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் இந்த கூட்டமாக இருக்கிறது. எபிரேயர் 25 எபிரேயர் புஸ்தகம் இதில் நான் பார்க்கும் பொழுது 15:15 இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய காத்திருத்தல் அதை என்ன சொல்கிறார்கள் என்றால், எபிரேயர் 6 அந்தபடி பொறுமையாய் காத்திருந்து பெற்றான். இந்த காத்திருப்புக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. இந்த காத்திருப்புக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு விசுவாசம். கர்த்தர் நமக்கு இதை செய்வார், வருஷமானாலும் பரவாயில்ல என்று சொல்லி காத்திருத்தல். அது மட்டும் இல்லை, பொறுமையோடு காத்திருத்தல். இடையில் என்ன வேணாலும் சூழ்நிலை நமக்கு வரும். எல்லோரும் வித்தியாசமாக சொல்கிறதோ பேசுகிறதோ ஏதோ இல்லை, என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்ற அந்த மிகப்பெரிய நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அவன்
அதாவது சங்கீத புஸ்தகத்தில் அது குறித்து சொல்லும்போது 37 சங்கீதம் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 37 சங்கீதம் 9 வசனம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் உனக்குள் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார் எப்போ சொன்னார் அப்படின்னா ஒரு ஒரு குழந்தையும் அவனுக்கு இல்லை அந்த சூழ்நிலை அப்படி சொன்னார் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் இல்லை உன் சந்ததி மண்ணத்தனையாக இருக்கும் கடற்கரை மண்ணத்தனையாக இருக்கும் வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவன் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டான் ஓராண்டல்ல ஈராண்டல்ல 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்து அந்த சந்ததியை பெற்றான் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அதே நேரத்தில் காத்திருப்புக்குள்ள இழைத்து போன ஒரு சூழலும் நமக்கு டயர்டு ஐயோ வரும் ரெண்டாவது சுற்றி இருக்கிற சூழலும் வரும் அதெல்லாம் கடந்து நாம் காத்திருக்கும் போது அவன் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஈசாக்கு பிறந்ததுக்கு பிறகு ஆபிரகாம் பெரிய விருந்துபடினான் என்றெல்லாம் வசனம் சொல்லுது அவர் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட 175 ஆண்டுகள் அதில் 25 ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறார் ஆக கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது பிரியம் வைக்கும் பொழுது அந்த காத்திருப்பு கூட நமக்கு சோர்வாக தெரியாது என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அதே போல யாக்கோபும் காத்திருந்து சில காரியங்களை தேவ சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்திலே நாம் அறிந்திருக்கின்றோம் யாக்கோபுடைய காத்திருத்தலை பற்றி வேதம் சொல்லுகிறது 7 ஆண்டுகள் அது 14 ஆண்டுகள் ராகேலுக்காக என்றெல்லாம் நாம் பார்க்குறோம் இது அதான் நெடு நாள் காத்திருத்தல் அவன் மேல் அவர்கள் வைத்திருத்த பிரியத்தினாலே அந்த 7 வருஷம் அப்படின்றது வந்து நாட்களை போல சென்றது என்று வசனம் சொல்லுகிறது இப்போ அவங்க அவர்கள் மேல் வைத்த பிரியத்தினாலே நாம் தேவ சமூகத்தில் பிரியம் வைக்கும் பொழுது இந்த காத்திருப்பு அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக நமக்கு அது தெரியாது அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு அதை செய்வார் எப்படி இருந்தாலும் அவர் நமக்கு அதை நிறைவேற்றுவார் ஏனால் என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கும் பொழுது அது நமக்கு பெரிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஏன்னா நிறைய வேதத்திற்குரிய பரிசுத்தவான்கள் ஏன்னா உடனே வரக்கூடிய ஆசீர்வாதத்தினால நமக்கு வந்து அதனுடைய மதிப்பு என்ன இதை பார்க்கும்போதுலாம் நம்ம ஏப்பா எவ்வளோ தூரம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட விஷயம் எவ்வளோ தூரம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட விஷயம் என்று சொல்லி நாம் பிரியப்படுவோம் யோபு நிறைய நாள் கஷ்டப்பட்டார் ஒரு வருஷம் ஒரு ஏறக்குறைய ஒரு வருஷம் இருக்கும் ஆனால் அவர் ஒரு பெரிய இயக்கத்தை அவர் சொன்னார் அவருடைய காத்திருத்தலை குறித்து நான் பார்க்கும் பொழுது யோபு புஸ்தகம் 14 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிப்போம் யோபுவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 14 வசனம் எனக்கு மாறுதல் எப்போது வரும் இப்படியே தான் இருக்கணும் காத்திருத்தல்னா பல பேருக்கு பலவிதமான சூழல் இப்போ இவர் வந்து காலங்கள் குறுகியது ஒரு வருஷம் அப்படின்னு ஆனால் என்ன நிலைமையில் அவர் காத்திருந்தார் என்று நினைக்கும்போது அவருடைய பிள்ளைகள் இல்லை அவருடைய சொத்து பத்தெல்லாம் இல்லை அவருடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் இல்லை ரொம்ப ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது ஆனாலும் அவர் சொல்கிறார் எப்பொழுது வரும் என் மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதில் இருதயத்தை இழைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி புத்தகத்தில் வார்த்தை இருக்குது இருதயத்தை இழைக்க பண்ணும் இந்த இழைக்க பண்ணக்கூடிய அந்த ரொம்ப சோர்ந்து போய் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது ஐயோ எப்போ வரும் மாறுதல் எப்போ வரும் இப்படியே போயிட்டே இருக்கிற எப்பொழுது இப்படியே போகுது வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லையே வேலை வாய்ப்பு இல்லை எப்பொழுது வேலை வாய்ப்பு வரும் இன்றைக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குது குதிரை கொம்பாக இருக்குது எப்போ வேலை வாய்ப்பு வரும் திருமணம் நாட்கள் கடந்து கொண்டே போகிறது மாற்றங்கள் எப்பொழுது வரும் அப்படின்னு வாழ்க்கையில் உயர்வு என்பது இல்லையா மாற்றங்களே இல்லையா என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்போ தான் மாறுமோ தெரில அப்படின்னு அந்த இயக்கத்தின் வார்த்தை தான் இந்நிலை எப்பொழுது மாறும் அப்படின்னு சொல்லி அங்கே யாக்கோபு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அது ஏசாயா புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்தில்
ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருந்தவர்களோ புது பெலன் அடைந்து கடுகுகளை போல செட்டைகளை அடைந்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாது. இது மிகப்பெரிய ஒரு ஒரு நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஊட்டக்கூடிய வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வசனத்தை வாசிப்பது மிக ஒரு ஏற்றதாக இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்து பரிசுத்தவான்களுடைய செயல்கள் முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் அது நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அதை நாம் படித்து நம்முடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு பயங்கரமான பலவீனத்தில் இருந்தார், ஆனால் அவர் காத்திருந்தார். எப்போ மாறும் என் நிலைமை, எப்போ மாறும் என்று அவர் காத்து கொண்டிருந்தார். அதனுடைய ஏக்கத்தையும் அவர் வெளியே சொன்னார். ஆனால் அவர் பிற்பாடு அவருடைய நிலை என்ன ஆயிற்று அப்படின்னு எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக அவர் அங்கே பெற்றுக்கொண்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். நினைக்கும் போது வந்துட்டா அவருடைய மதிப்பு நமக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் புது பலன் அடைந்து பிள்ளைகள் சொத்து பத்து எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம காத்திருந்து பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால் அப்படியே அப்பா என்ன ஒரு ஒரு சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம யோபை பற்றி படிக்கிறோம், இன்றைக்கும் நம்ம வந்து ஆபிரகாமை பற்றி படிக்கிறோம். அவங்களுடைய காத்திருப்பு, அவங்களுடைய காத்திருந்து பெற்றுக்கொண்ட பலன், இவைகளை குறித்தெல்லாம் நாம் அதை படிக்கிறோம். அதே நேரத்தில் யோபு ஓராண்டு ஏறக்குறைய அக்யூரட்டாக சொல்ல முடியாது, ஓராண்டு. அதே நேரத்தில் யாக்கோபு சில ஆண்டுகள். அதே இங்கே நான் பார்க்கும் பொழுது 14 அது 38 ஆண்டுகள். அது ஆபிரகாம் வந்து 25 ஆண்டுகள்னு சொன்னோம். ஆனால் இங்கே 38 ஆண்டுகள் ஒருத்தர் காத்திருந்தார். அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? 3-4 உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனால் 38 வருஷமாய் ஒருத்தர் காத்திருந்தார். எப்பொழுது தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும், எப்பொழுது தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும்? இயேசு போய் கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறியா அப்படின்னு கேட்டார். அவர் உடனே தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தினார். ஐயோ, நான் சுகமாக விரும்புகிறேன், ஆனால் நான் போய் இறங்க முடியாது, என்னை யாராவது கொண்டு போய் விடணும். அப்போதான் நான் என்னோடய முயற்சியில் நான் போனேன்னு சொன்னால் நான் போவதற்குள்ளாக இன்னொருத்தர் அதில் போய் இறங்கிட்டாங்க. இப்படியே தான் வருஷமெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது, இப்படியே தான் வருஷமெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அப்படின்னு சொல்லி அவனுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்த அவ்வளோ இயேசு சொன்னார், நீ போ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். யோவான் புஸ்தகம் 5:2 நம்ம வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 5:2 சில வசனங்களை நாம் வாசிப்போம். தண்ணீர் எப்போது கலக்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதர் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அது இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுஸ்தமாவான். ஆனால் எல்லாருக்குமே இறங்கணும்னு ஆசை தான். நான் குணமேற மாட்டேனா, நான் குணமேற மாட்டேனா அப்படின்ற ஆசை தான். அதில் வருஷக்கணக்காக 5 ஆண்டு 10 ஆண்டு அப்படிலாம் இல்லை, ஏறக்குறைய 38 ஆண்டுகள். கிட்டத்தட்ட அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னு தெரியாது. ஒருவேளை 80 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் பாருங்கள், அவர் வாழ்க்கையில் 5 வருஷம் எப்படி தான் காத்திருந்திருக்கார், இந்த வியாதியில் தான் இருந்திருக்கார். தேவனுடைய இறக்கம் எப்போ கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார். வாசிப்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். படுத்திருந்தவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுத்தமாக வேண்டும் என்று கேட்டார். அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏ அப்பா, நல்ல வேலை. சாதாரணமா அந்த இப்பெல்லாம் கொள்ளை நோய் வந்து நிறைய
ஆனால் அதிலிருந்து விடுதலையாகி வந்து அடே அப்பா என்னென்னமோ நினைச்சேன் பரவாயில்ல தேவரனை காப்பாற்றிட்டார் அப்படின்னு 38 வருஷமாக ஒரே இடத்துல இருந்து அவன் விடுதலையாகி வரும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த ஜீவ விருட்சம்னா அது அப்படி தான் இருக்கும். அதை வந்து அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் அது நமக்கு தெரியும். அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. காத்திருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்திற்கு அவ்வளவு ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது, இனிப்பு அப்படின்னு சொல்கிறதா, சிறப்புன்னு சொல்கிறதா, மேன்மைன்னு சொல்கிறதா, என்ன வேணாலும் அதை சொல்லலாம். யூதாவின் புஸ்தகம் 21 அது சொல்ல தேவனுடைய இரக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா புஸ்தகம் 21 தேவனுடைய அன்பை இரக்கத்தை பெற காத்திருங்கள். காலம் வரும், மாறும், நிச்சயமாக மாற்றங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். எப்போ கேட்கப்படும்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிறுவனத்தில் சொல்லும்போது இதுவரைக்கும் தேவன் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா அதை நினச்சி பார்த்து நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பங்களை வைங்க, அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறார். பிலிப்பியர் 4:6 அந்தபடி சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல், ஆமாம் சார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், குடும்பத்தார் நிஜமாவே இந்த நம்பிக்கையை வைத்து காத்திருந்திருப்பார்கள். நிஜமாக இங்கே வந்து அவங்க சொல்லும் போதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்தது. நாங்கள்லாம் வந்து நினச்சிட்டு இருப்போம் சில நேரத்தில் எப்போவாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், அடடா என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு விசுவாசத்திற்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது போல ஒரு நிகழ்வு. உண்மையிலேயே தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருந்தார். இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேண்டுதல், எப்பேற்பட்ட கவலை இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நிறைய அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவரிடத்திலிருந்து கிடைத்த ஆசீர்வாதங்கள் மிக அதிகம், அவரிடத்திலிருந்து கிடைத்த மன நிறைவு மிக அதிகம். நாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கவலைப்படுறது நாம் குற்றணும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்முடைய இதயத்தை அவர் அது காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 147 சங்கீதம் 11 வசனத்தை நம்ம வாசிப்போம். 141 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேரை நம்ம பார்த்தோம். ஆபிரகாமை பார்த்தோம், யாக்கோபை பார்த்தோம், யோபுவை பார்த்தோம். இங்கே 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தருடைய காத்திருத்தலும் வித்தியாசமானது. ஆபிரகாமுடைய காத்திருத்தல் அது வேறு, யாக்கோபுடைய காத்திருத்தல் அது வேறு, அதே யோபுவுடைய காத்திருத்தல் அப்படிங்கிறது வேறு. இதே அது அதே நேரத்தில் இந்த திமிர்வாதக்காரனுடைய அல்லது 38 வருஷமாக வியாதியாய் படுத்துவதனுடைய காத்திருத்தல் என்பது வேறு. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வந்தது, விடுதலை வந்தது, உயர்வு வந்தது, சிறப்பு வந்தது. இப்போது நாம் எதுக்காக காத்திருக்கிறோம்? இதெல்லாம் இதில் நம்முடைய காத்திருத்தல், பூமிக்குரிய காத்திருத்தல் நிறைய நமக்கும் இருக்க தான் செய்து, நாமும் வளர அனுபவிக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே பொதுவாக நாம் எல்லாரும் எதுக்காக காத்திருக்கிறோம்? நான் வந்து எனக்காக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல வருஷம் காத்திருந்தேன், வேலை கிடைச்சிச்சு, சந்தோஷம், ரைட்டு. நான் திருமணம் ஆக வேண்டும் என்று காத்திருந்தேன், ரைட்டு, திருமணம் ஆயிடுச்சு, சந்தோஷம். ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக உழைத்தேன், காத்திருந்தேன், ரொம்ப சந்தோஷம், ரைட்டு தான். இது அவங்கவுங்களுடைய சூழலுக்கு தக்கதாக மாறுபடும். அது கிடைக்கும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்.
கிடைக்காத நேரத்தில் அந்த கஷ்டம் அந்த சூழல் அது எல்லாமே இருதயம் இழைத்து போகும். இழைத்து போனதுனால நம்ம ஒரு ஒரு வார்த்தையில் விடுவோம், என்னை கொண்டு போய் யார் விடுவார், என் வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரப்போவோம், இப்படியே தான் நான் இருப்பேன், இதே நமக்கு வாய்ப்பில்லை, மாற்றங்கள் இல்லை அப்படின்ற முடிவுக்கெல்லாம் சில நேரத்தில் நம்ம வந்துடுவோம். ஆனால் வரும். ஆனால் எல்லாரும் எல்லாரும் அடிமையிலிருந்து, அதாவது அதை இங்கே அடிமை என்று இல்லை, ஆண் என்றில்லை, பெண் என்றிலே எல்லாம் இருக்குது கிறிஸ்துவுக்குள்ள. எல்லாரும் சமம். இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். எப்போ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதற்காக நம்ம காத்திருக்கிறோம்? இன்றைக்கு எபிரேய புத்தகம் சொல்லுது, இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றுகிறார் அப்படி வசனம் சொல்லுது. இந்த இடத்துல யார் வந்து பேசினாலும் அது ஆண்டவர், அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு பரிசுத்தான் மூலமாக சொல்லுகிறார் அப்படின்னு. அப்போ நமக்கான காத்திருத்தல் எதுக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்போ இயேசு கிறிஸ்து வருவார், வருவாரா வரமாட்டாராங்கிற நம்பிக்கை அவநம்பிக்கை இல்லை, ஆனால் எப்போ வருவார், சீக்கிரமாக வாரும் அப்படின்னு திவ்ய வாசகன் சொல்கிறார், சீக்கிரமாக வாரும் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நோவாவுக்கு தேவன் பேழையை செஞ்சு, நீ என்ன பண்ண, நீ வந்து எல்லாத்தையும் பேசி மழையை வர வரிசிக்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கிட்டத்தட்ட ஏராளமாக 100 ஆண்டுகளுக்கு மேலே இல்லை அவன் பிரசங்கித்தான், மழை வரும் மழை வரும் மழை வரும் மழை வரும். அவன் அவநம்பிக்கையெல்லாம் இல்லை, தேவன் சொல்லிட்டாரு, தேவன் சொன்னபடியே என்னது நோவா செய்தான், யாரும் கேட்கல. ஆனால் காத்திருந்ததற்கான பலனை நோவா பெற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்னா, அட்டேங்க அப்பா பெற்றுக்கொண்டார். அவருக்கு எப்படி இருக்கும் அந்த சூழல் எப்படி இருக்கும், அட்டே அப்பா என்ன ஒரு அருமையான ஒரு சூழல், ஐயோ ஆனால் அதே நேரத்தில் கேட்காதவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும். இன்றைக்கு நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். எப்போ வருவார், எப்போ பரலோகம் அப்படிங்கிறத நமக்கு காண்பிப்பார், எப்போ நித்திய ஜீவன் நமக்கு தருவார், இல்லை நான் போவேன், நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அது இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அது நிஜமாகவே இருக்குது, நான் வந்து உங்களை கூப்பிட்டு போவேன். அடாடா எப்போ வருவார், எங்கேயாவது போய் நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருங்க வெயிட் பண்ணுங்கள் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்போ வருவாங்க, வர்றவங்களாம் நம்மளை தேர்ந்து வரவங்களோ அப்படின்னு தோணும். இந்த மாதிரி இப்போ நாம் எல்லோரும் காது. ரெண்டு பேர் புஸ்தகம் 3:12-14 வாசிப்போம். 12:14 வாசிப்போம். சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவளோடு காத்திருங்கள், அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து குறுகி போகும், அவருடைய வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 14 பிரியமானவர்களே, இவை வர காத்திருக்கிற நீங்கள் கரை அற்றவர்களும் காத்திருக்கிறோம். எப்போ வரும் எப்போ வரும்னு காத்திருக்கிறோம். ஆனால் எப்படி காத்திருக்கணும்னு சொல்கிறாரு. அதுலேயே சுத்தமாக இருக்கணும், ஆத்மாவிலே கரையில்லாமல் இருக்கணும், பிழையற்றவர்களாக இருக்கணும், குறைவில்லாதவர்களாக இருக்கணும், சுத்தமுள்ள இருதயத்தோடு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியத ஒன்றாக இருக்கிறது. எப்போ வருவார் உண்மையிலே நித்திய இடம் இல்லை, காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், ஆனால் காணாதவைகளோ என்னது நித்தியமானவைகள் என்று வசனம் சொல்லுகிறது. அவரவர்கள் தங்கள் சூழலுக்காக இந்த பூமியிலே காத்திருந்தாலும் இன்னும் அநேகர் அன்னால் தேவ சமூகத்திலே வந்து வேண்டிக் கொண்டார்கள், இந்த பேர் எனக்கு வேண்டாம், அவ்வளோதான், இந்த பேர் எனக்கு வேண்டாம், மற்றபடி குழந்தைன்னு ஒன்று வந்தால் நான் அதை உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை அப்படியே செஞ்சாங்க, அவங்க அதை பெற்றுக்கொண்டாங்க. அவரவர்களுக்கு ஒரு பலன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்மெல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். 1 Corinthians 7 7 வாசிப்போம். 1 Corinthians 7 அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய்
எல்லாருமே எப்போ வருவார், எப்போ வெளிப்படுவார் என்று நாம் காத்திருக்கிறோம். வானங்கள் வந்து உருகிப்போம், பூமி அழிந்து போவோம், அதெல்லாம் சரி. எனக்குன்னு ஒரு இடத்த ஆயத்தம் இருக்கிறார். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, எங்கிட்ட விசுவாசமாக பிதாவிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொல்கிறதை நம்ம அங்கே வாசிக்கிறோம். அந்த இயேசுவின் வருகை எப்பொழுது வரும், எப்போ நாம் நித்தியஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் எல்லாரும் காத்திருக்கிறோம். இங்கே அதே மாதிரி காத்திருக்கும் போதும் எப்படி காத்திருக்கணும் அப்படின்னா, கரையற்றவர்களாக பிழை இல்லாதவர்களாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. யாக்கோபு 5:7 நம்ம வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருவாரும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். என்ன உதாரணம் சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் வருமளவும் பொறுமையோட அப்படின்னு சொல்லாமல் நீடிய பொறுமையோட காத்திருங்கள். ஒரு உதாரணம் சொன்னார், மழையை விதை விதைச்சிட்டு மழை எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்கிற அந்த விசுவாசியை போல, அந்த விவசாயியை போல நம்ம காத்திருக்கணும் என்று சொல்லி நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. அப்போ காத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது உண்மையிலேயே எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஜீவ விருட்சம் போல நமக்கு இருக்கும் என்று. ஆனால் அந்த காத்திருக்கிறதுக்குள்ள விசுவாசம் இருக்குது, இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், மிகப்பெரிய நீடிய பொறுமை இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதில் பலனை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். சகேயு காத்திருந்தார், இயேசு எப்போ பார்க்கலாம், எப்போ வருவார், எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் காத்திருந்தார். இயேசுவே வந்து அவசரப்பட்டு எதையும் செய்யலை, தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து அதை செய்தார். உடனே வந்தவுடனே எல்லாத்தையும் சொல்லலை, தேவன் அவருடைய சித்தத்துக்கு காத்திருந்தார். தேவன் ஒருத்தர் சொல்கிறார், யார் எனக்காக போவார், யார் எனக்காக இதை செய்வார் இல்லை அப்படின்னு சொன்னார். நாம் எல்லாரும் அவருடைய வருகைக்கென்று நாம் காத்திருப்போம், கரையற்றவர்களாய் காத்திருப்போம், பலனை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோன்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். குறுநிலையவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் ரட்சிப்பை பெரும்படிக்கு அவங்க எல்லாரும் வீட்டார் அனைவரோடும் கூட காத்து, எப்போ பேதர் வருவார், எப்போ வசனம் சொல்லுவார், எப்போ அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய சூழல், ஆனால் நம்ம காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளும் போது அது நிஜமாகவே, நம்மெல்லாம் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேன் போல் இருக்குது, ரொம்ப தாகமாக இருந்து, ரொம்ப தாகமாக தண்ணி கொடுத்தாங்கன்னா, ஏ அப்பா என்ன ஒரு இது, ரொம்ப நேரம் ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி அது கிடச்சிச்சுன்னா, எப்பா நல்ல வேலை பொறுமை இழந்துடும் போல அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே போல தான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்வில் உயர்வு வரும், மாற்றங்கள் வரும் என்று நாம் காத்திருப்போம். வியாதி வந்தாலும் நம்ம சோர்ந்து போகாதிருப்போம், அல்லது வேறு வித்தியாசமான சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் சோர்ந்து போகாதிருப்போம். இந்த கூட்டம் அப்படின்றது ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக இருக்கிறது. ஏன்னா அப்போஸ்தலன் நடுவர் புஸ்தகத்தில் தேவன் சொல்கிறாரு, அப்போஸ்தலன் நடுவர்கள் 17:25, சகலத்தையும் அது ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது அவர் தான். அதை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிக அதிகமாக பெறுவதற்கு நாம் காத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்ம காத்திருப்போம். இந்த இடத்துல நான் வந்து வேதவசனங்களை கொடுக்கும்படியாக எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் தந்தார். இன்னும் நிறைய காத்திருப்பெல்லாம் இருக்க தான் செய்து. நான் ஒரு ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 40 வருஷம், எப்போ வரும் 40 ஆண்டுகள். டே அப்பா பரம அது அதாவது கானான் தேசத்துக்கு போகிறது கடைசியில் பார்த்தா அவசரப்பட்டதுனால, அவிசுவாசமாக இருந்ததுனால, இல்லை தன் ஆத்மாவை காத்து கொள்ளாததுனால அநேகர் போகலை. ரெண்டு பேர் தான் என்னது அதுக்குள்ளே தேசத்துக்குள்ளே போய் அந்த பலனை பெற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரி நாம் தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, காத்திருப்போம். காத்திருந்து வெற்றியை பெற்றுக்கொள்வோம். அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டவர்கள் நம்ம முன்னால் வந்து நமக்கு சொல்லும் பொழுது, நாம் ஒருவேளை பலவீனப்பட்டிருந்தா கூட, இல்லை இல்லை நம்ம வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையிலே தேவன் இப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் கண்டிப்பாக அப்படின்ற நம்பிக்கை, அதுக்காக ஏற்பாடு செய்த இந்த சபை மற்றும் அந்த குடும்பத்தார்,
இந்த இங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் எங்களுடைய எங்கள் சார்பாக எங்கள் சபையின் சார்பாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். எங்கள் சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்கிறோம். எல்லாரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி. நன்றி. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்ததான அருமையான தேவ ஊழியரை தேவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிஏ பட்டதாரி காலேஜில் பல வருடங்களுக்கு முன்பதாக படித்து நல்ல ஒரு நிலைமையில் தேவன் அவரை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் அவரை இன்னும் அதிகமாய் ஜபத்திலே நாம் தாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல அருமையான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். ஜீவ விருட்சத்தை நாம் பெறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். விரும்பினதை பெறுவது அது ஜீவ விருட்சமாய் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவசரப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகையை எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கரை இல்லாமல் பிழை இல்லாமல் நம்மை காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அருமையான ஒரு பாடலை பாடும்படியாய் நம்முடைய சகோதரன் ராமு அவர்களை நான் இப்பொழுது அழைக்கிறேன். அதற்கு பின்பதாக நாம் யாவருமா எழுந்து ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் கடைசி ஜபத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாச தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாச தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே. புகை சூழ்ந்து இருள் வாழும் இதயம் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் இதயம் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கிறேன். நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கின்றேன். அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின் அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின் உன் அன்பெண்ணி வர வேண்டும் என கேட்கிறேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நன்றியால் பாடினோம். நல்ல ஒரு இயேசு என்ற பாடலை நாம் பாடி கடைசி நன்றியால் பாடினோம். நல்ல ஒரு இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து சொல்லுவோம். நன்றியால் பாடினோம்.